ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தில் ஃப்ளவர் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் வேணும், கோல்டன் கலர் கம்பி வேணும், நார்மல் கம்பி வேணும், க்ரீன் டேப்பு, போலன்னு சொல்லி இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறமா லீஃப் வேணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த கம்பியை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கம்பி பீஸ் பீஸாக தான் இருக்கும். ஒரு கம்பியை அஞ்சு பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நம்மளுக்கு துண்டு துண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ரீஃபில் எடுத்து இதை மாதிரி சுற்றணும். இதை மாதிரி சுற்றி இதை மாதிரி வெளியே எடுத்துட்டு இதை எப்படி லைட்டை அப்படி இழுத்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பெட்டல் மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி திருக்கி விட்டுறோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி பெட்டல் கிடைக்கும். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி வெளியே உருவி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த கம்பி வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டல் மாதிரி கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து நம்ம இப்படி சுற்றி வச்சுருக்கிற கம்பியை இதே மாதிரி உள்ளே கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்து நூல் எடுத்து இங்கே நாட் போட்டுறணும். நம்ம இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸும் நம்ம செய்து வைக்கணும். இந்த மாதிரி பெட்டல்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா, கம்பி எடுத்து இந்த போலன் எடுத்து ரெண்டு பீஸ் எடுத்து இதை மாதிரி உள்ளே வச்சு இந்த மாதிரி கம்பியை அப்படி சுற்றி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பெட்டெல்லாம் வச்சு கட்ட வேண்டியதுதான். இப்போ ஃபஸ்ட்டு மொட்டு மாதிரி வேணும்னா இந்த ஒரு பெட்டலையுமே இப்படி லைட்டாக வளைச்சி கட்டணும். இப்போ நம்ம பூ மாதிரி செய்கிறதுனால நம்ம மூணு பெட்டலும் வைக்கலாம், பெருசாக வேணும்னா ஆறு பெட்டல் வைக்கலாம். இப்போ ஒன்று வச்சுருக்கிறேன், அடுத்து ஒன்று வச்சுட்டு பிகினர்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். இது மாதிரி உள்ளே வச்சு கட்டணும். இப்போ அடுத்தது இதை மாதிரி வச்சு கட்டணும். இப்போ இதுக்கு மேலே பெருசாக வேணும்னா சுற்றி திரும்ப மூணு பெட்டல் வச்சு கட்டணும். இப்போ இதை மாதிரி முடிச்சுட்டு க்ரீன் டேப் எடுத்து இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக இதை மாதிரி சுற்றி எடுத்துடணும். இப்போ இதே மாதிரி நமக்கு நிறைய ஃப்ளவர் செய்து வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஒரே ஒரு பெட்டல் வச்சு செய்திருக்கிறேன். இது ரெண்டு பெட்டல், அடுத்தது மூணு பெட்டல். இதை மாதிரி நமக்கு நிறைய இது மாதிரி ஃப்ளவர் வேணும். இது மாதிரி நிறைய ஃப்ளவர் வச்சுட்டு க்ரீன் டேப் எல்லாம் சுற்றி நம்ம ரெடியாக வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிற நேரம் இதை மாதிரி சிங்கிள் பெட்டல் எடுக்கணும். அடுத்தது டபுள் உள்ளது, அதை இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இறக்கமாக வச்சு இதை மாதிரி இப்படியே கம்பி வந்து இதை மாதிரி சுற்றி விட்டுறணும். இதே மாதிரி அடுத்தது இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு பெட்டல் வைக்கலாம். இப்போ நான் அடுத்தது மூணு பெட்டல் வைக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ திரும்ப வைக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம செட் பண்ணணும். இப்போ வந்து சைடு இருக்குது, சென்டரில் வேணுன்ற நேரம் இந்த மாதிரி இதை மாதிரி நம்ம செய்து வச்சுருக்கிற ஃப்ளவர் ஃபுல்லாக எடுத்து செட் பண்ணுவோம்.
இப்போ நான் லாஸ்ட்டில் 6 petal வச்சது இது மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு, இப்போ இதுவுமே நம்மளுக்கு கொடி மாதிரி தான் இருக்கும். இந்த லீஃபு இதை இதே மாதிரி இப்படி வச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ சைஸுக்கு நம்ம இது கட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட் வச்சு இந்த மாதிரி லீஃபும் இது கூட சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம கொத்தாக செய்துட்டு இந்த லீஃபும் இந்த கம்பி கூட வச்சு நம்ம க்ரீன் டேப்பு போட்டு ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு நம்ம ஹேங்கிங்காக இப்படி போட்டோன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள். தேங்க்யூ.